நண்பர்களே, இப்போது வீடு கட்டிட்டு உள்ளே போய் நிம்மதியாக இருக்க முடியாதுங்க, சரிங்களா? அது வந்து ஒன்று விற்றுருவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத நான் நண்பர்களுக்கு, வீடு கட்டுற நண்பர்களுக்கு தெரியப்படுத்தலான்னு இருக்கிறேன். என்னுடைய அனுபவத்துலேயும் நான் படித்த வாசி பல புக்குகள்லையும் நான் வந்து தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு கட்டுற நண்பர்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த பதிவை நான் வைக்கிறேங்க, சரிங்களா? இப்போ வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடு கட்டுறது கட்டிடுறாங்க, அதாவது ஒரு கெச்சி போடுறாங்க, எல்லாமே கட்டிடுறாங்க. கட்டி வைக்கும்போது பார்த்திங்கன்னா, குபேர மூலையில் வந்து நல்லா ஒரு செப்டிக் டேங்கோ வாட்டர் டேங்கோ பூமிக்கு கீழே வந்து போட்டுறாங்க. அது வந்து போடக்கூடாதுங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ளே போய் நிம்மதியாக இருக்க முடியாதுங்க. கடன் போட்டு நீங்கள் லோனாக கட்டுறதுக்கும் முடியாது, நீங்கள் வேலைக்கே போயிட்டு இருந்தாலும் வந்து தடையாதுங்க. விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுங்க. அடுத்த ஆள்கிட்ட வந்து விற்கணும், அடுத்த ஆள் வாங்கினாலும் அவங்களும் நிம்மதியாக வந்து இருக்க முடியாதுங்க. அவங்களும் வந்து விற்கத்தான் பார்ப்பாங்க. அதாவது அனுபவசாலி என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, வர்றதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணிடுவாங்க, அதை வந்து வாங்கிட்டு உள்ளே போக மாட்டாங்க. முதல்ல வந்து அந்த செப்டி டேங்க வாட்டர் டேங்க போட்டிருக்கீங்களா அந்த குபேர மூலையில், அதை எடுத்துட்டு வேறு பக்கம் போட்டு தான் வந்து அவங்க பண்ணுவாங்க. அது என்ன எந்த இடம் குபேர மூலையில் வந்து, அது குபேர மூலைங்கிறது எங்கே இருக்குங்கிறத நான் சொல்கிறேன், அதையும் வந்து கொஞ்சம் பார்த்துக்கல. அதாவது வந்துங்க, தெற்கு இருக்கு இல்லைங்க, உங்கள் சைட்டை எடுத்துங்க. முதல்ல உங்கள் வீட்டுக்கு ஒரே காரணம் எடுத்துக்கங்க. எப்படின்னு கேட்டால், தெற்கு மேற்கு காரணம் தான் குபேர மூலை. அந்த மூலைகளில் வந்து பள்ளம் வரக்கூடாதுங்க. தெற்கு நல்லா புரிஞ்சுங்க, தெற்கு எடுத்துங்க, தெற்கு மேற்கு இந்த ரெண்டு மூலை இது கார்னரில் வரக்கூடாதுங்க, சரிங்களா? நீங்கள் எந்த சீட்டு எடுத்துங்க, கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு எல்லாமே வந்து என்னவோ பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த மூலில் வந்து ஆழமாக வந்து குழி எடுத்து செப்டி டேங்கோ வாட்டர் டேங்கோ நீங்கள் உள்ளே வச்சிங்க அப்படின்னா நீங்கள் போய் குடியிருக்க முடியாதுங்க. குடியிருந்தால் ஏதோ பிரச்சனை வரும், அதை வந்து விற்றுட்டு தான் போக வேண்டிய சூழ்நிலை வருங்கிற வழியே இல்லை. அடிமை ரொம்ப அடிமையில் அடிங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேங்க. அதனால் வந்து இதே சாதாரணமாக பார்த்துட மாட்டாங்க இந்த டிவி. இதை வந்து நீங்கள் கடைசியிலேருந்து நல்லா தெளிவாக பார்த்தா தான் தெரியுங்க. கட்டாயம் வந்து தெற்கும் மேற்கும் கார்னரில் கீழே கிணறே இருக்கக்கூடாது. கீழே கிணறோ ஓப்பனோ இருக்கக்கூடாது. இருந்தது அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க, நிம்மதியாக இருக்க முடியாது. இதை விற்றுட்டு தான் போயா அந்த அளவுக்கு அப்படியில் உங்கள் சுகதாயம் நல்லா இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கலாங்க. நல்ல ஜாதகத்தில் நல்லா இருந்தால் நல்லா இருக்கலாம். ஆனால் நாளாக என்ன தான் இருந்தாலுங்க இது பாதிக்குங்க. இது உண்மைங்க, அனுபவிதான் உண்மைங்க. அதான் வந்து வீடு கட்டின நண்பர்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய தெரியப்படுத்துறாங்க, சரிங்களா? இதை வந்து பார்த்து நீங்கள் என்னங்கிறத பார்த்து தெளிவாக பண்ணிக்கோங்க.